ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ட்ரைசெப்ஸ் வொர்க்அவுட் பண்ண போறோம். சோ நேத்து பாத்தீங்க அப்படினா பைசெப்ஸ் வொர்க்அவுட் போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. சோ லிங்க் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ட்ரைசெப்ஸ் வொர்க்அவுட் பண்ண போறோம். சோ ட்ரைசெப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வொர்க்அவுட். ஓகேங்களா? சோ எல்லாமே பாத்தீங்க அப்படினா பைசெப்ஸ் எவ்வளவு கான்சென்ட் பண்ணுவாங்க. பட் ட்ரைசெப்ஸ் வந்து கான்சென்ட் பண்ண மாட்டாங்க. சோ நானுமே அப்படி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படினா பைசெப்ஸ் தான் பண்ணிருந்தேன். அதுக்கு அப்புறம் தான் ட்ரைசெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சோ அதனால வந்து ட்ரைசெப்ஸ் வந்து நிறையவே கான்சென்ட் பண்ணுங்க. சோ ட்ரைசெப்ஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு 2/3 ஆஃப் தி மசில் வந்து ட்ரைசெப்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ட்ரைசெப்ஸ் பாத்தீங்கன்னா 3 மசில் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹெட், இங்க பாத்தீங்கன்னா லாங் ஹெட், இங்க பாத்தீங்கன்னா மீடியல் ஹெட். சோ இத தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த 3 மசில் அதாவது 3 இத ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது வந்து பட் இங்க இருக்குது வந்து லாக் ஆகும். சோ பட் ஆனா இங்க இருக்குது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் தரும். சோ இன்னைக்கு வந்து ட்ரைசெப்ஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ நம்ம சேனல் புதுசா வந்தீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஃபிட்னஸ் பத்தி தான் போற போறோம். சோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து டம்பிள்ஸ் வச்சு எப்படி ட்ரைசெப்ஸ் வொர்க் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स फर्स्ट एक्सरसाइज பாத்தீங்க அப்படினா ட்ரைசெப்ஸ் கிக் பேக். ஓகேங்களா? சோ இந்த எக்சர்சைஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்க இந்த மாதிரி கால் வச்சுக்கோங்க, லைட்டா பெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த அப்படி இல்லாம லைட்டா பெண்ட் பண்ணிட்டு கைய கட்டா ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி வச்சு அதுல ஃபுல்லா லாக். சோ கீழ வரப்ப ஸ்லோவா வரணும், ரொம்ப ஸ்பீடா வராம கீழ அப்ப கரெக்ட்டா வரணும். ரைட். சோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த வித் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு சூப்பரான எக்சர்சைஸ். ஓகேங்களா? சோ செகண்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா 2 ஆர்ம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அதுக்கு வந்து சிங்கிள் டம்பிள் போறோம். சோ இந்த ஒரு டம்பிள் பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா வச்சுக்கோங்க. சோ கை வந்து ரொம்ப வைடா இல்லாம கொஞ்சம் க்ளோஸ்டா. ஓகேங்களா? 1 2 கீழ 90 டிகிரி வரைக்கும் ரொம்ப கீழ போகாம 90 டிகிரி. 5 6. சோ இது பாத்தீங்க அப்படினா சோ இங்க இருக்க இது வந்து செம்மையாவே ஆக்டிவேட் ஆகும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்சர்சைஸ் வந்து ஒரு நல்ல எக்சர்சைஸ். ஓகேங்களா? சோ செகண்ட் எக்சர்சைஸ். சோ தேர்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்க அப்படினா 1 ஆர்ம் எக்ஸ்டென்ஷன். சோ இதே மாதிரி தான். சோ சிங்கிள் டம்பிள் எடுத்துட்டு நல்லா கை எப்பவுமே மசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்பதான் மசில் நல்லா ஃபீல் ஆகும். 1 2 சோ பாத்தீங்க அப்படினா கீழ ஃபுல்லா போயிடு. 4 5 6. சோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்றப்போ ட்ரைசெப்ஸ் வந்து செம்மையா ஆக்டிவ் ஆகும். சோ லாஸ்ட் எக்சர்சைஸ் அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கல் க்ரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்கல் க்ரஷர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எக்சர்சைஸ். ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்சர்சைஸ். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரூம் பண்ணலாம் இல்ல கடைசி பண்ணலாம். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க செட் பண்ணிக்க எந்த எக்சர்சைஸ் ஆகும். சோ இந்த எக்சர்சைஸ் பண்றப்போ வந்து சூப்பராவே வந்துட்டு ட்ரைஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். சோ எப்படி பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்ச் பிரஸ் மூல படுத்துறீங்களா. சோ கை வந்து ரொம்ப லிட்டிலே போறது. சோ கீழ ஃபுல்லா போயிடு. 1 2 3 4 5. சோ ஃபுல்லா லாக் பண்ணும். பாதி பாதி வராம ஃபுல்லா லாக் பண்ணும். ஓகேங்களா? 5 சோ அதே மாதிரி தான் கை வெளில போகுது. கை ஒரே பொசிஷன்ல க்ளோஸ் இருக்குல ஃபுல்லா லாக் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்ணுறப்போ ட்ரைசெப்ஸ் வந்து சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். இல்ல உங்களுக்கு ராட் இருந்துச்சு அப்படினா ராட்லயே பண்ணலாம். பட் இல்ல டம்பிள்ஸ் தான் இருக்கு அப்படினா டம்பிள்ஸ்லயே பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து வந்து மசில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ரோ ஆகும். ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கல் கிரஷர் அவ்வளவு பண்ண மாட்டேன். பட் ரீசன்ட்டா பண்ணப்பறம் பாத்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் வந்து வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? சோ முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு. அந்த ஸ்கல் கிரஷ் அதிகமாக வெயிட் அதிகமாக பண்ண பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஆயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரெண்டு நாள் தான் போட்டேன், ஒரு வாரத்துக்கு 2 வாய்ட்டு போகிறேன். ஸோ அந்த மாதிரி போடுற பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கப்போ வால்யூம் அதிகமாக இருக்கப்போ எல்லாமே அதிகமாக இருக்கப்போ அதுக்கேற்ற பேலன்ஸ் டயட் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கும் டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மசில் கெயின் பண்ணலாம். இல்லை மசில் டோன் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டயட் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 எக்சர்சைஸ். ஸோ 4 எக்சர்சைஸ் கரெக்டாக பண்ணிட்டு நேற்று பைசெப்ஸ் வொர்க்அவுட் பண்ணேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எல்லா எக்சர்சைஸ் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செஸ்ட் ஒர்க்அவுட்ஸோ லேட் ஒர்க்அவுட்ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பாய்.